ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நெட் டிவி ஃபார் ஆல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு பென்ஷன் பிளானை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பென்ஷன் பிளான் பார்த்திங்கன்னா எல்ஐசியில் இருக்கக்கூடிய தி பெஸ்ட் பிளான்லாம். ஸோ இந்த பென்ஷன் பிளானோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் உமங். ஸோ இந்த ஜீவன் உமங் பாலிசிக்கு உண்டான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ இந்த ஜீவன் உமங் என்ற பாலிசி பார்த்தீங்கன்னா ஹோல் லைஃப் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இதை வந்து ஹோல் லைஃப் பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த பாலிசிக்குள்ளே என்ட்ரு வரீங்கன்னா, ஸோ இந்த பாலிசிக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 99th இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதாவது பெனிஃபிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இருந்து வரக்கூடிய உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டாக இருக்கலாம், சப்போஸ் நீங்கள் இறந்து போயிட்டாலும் உங்களோட டெத் கிளைம்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து 99th இயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ மெச்சூர் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட 100th இயர், அதாவது உங்களுக்கு வந்து 100 வயசு ஆகும்போது இந்த ஸ்கீம் வந்து மெச்சூர் ஆகும். ஸோ அப்போ வந்து பல்காக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான், இதனால தான் இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் லைஃப் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய மினிமம் ப்ரீமியம் எவ்வளோன்றது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசிக்கு உண்டான ஏஜ் லிமிட்ஸ் என்னன்றதும் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பாலிசிக்கு உண்டான ஏஜ் லிமிட்ன்றது பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் to 55 இயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதாவது 3 மாதம் குழந்தையிலேருந்து 55 வயசு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி கூட இந்த பாலிசி வந்து எலிஜிபிள். ஸோ இந்த பாலிசிக்கு மினிமம் சம் மெச்சூர்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ். அதாவது நீங்கள் வந்து கட்டாயம் மினிமம் அட்லீஸ்ட் மினிமம் வந்து 2 லேக்ஸ்க்கு உண்டான பாலிசி வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய டேர்ம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் இருக்குது, 20 இயர்ஸ் இருக்குது, 25 இயர்ஸ் இருக்குது, 30 இயர்ஸ் இருக்குது. ஸோ அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் இதோட டேர்ம் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 15 இயர்ஸ்க்கு டேர்ம் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ 16th இயர்லேருந்து இந்த பாலிசிக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் டேர்ம்ன்றது. ஸோ இவ்வளோதாங்க இந்த பாலிசிக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த பாலிசிக்கு உண்டான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அருண் என்ற ஒரு பையன் வந்து இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து 23 இயர்ஸ் வந்து ஆகுது. ஸோ அவன் வந்து சம் அஷ்யூர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் போட்டிருக்கான். ஸோ அதாவது மினிமம் சம் அஷ்யூர் 2 லேக்ஸ் தான். ஸோ அந்த அருண் என்ற பையனும் 2 லேக்ஸ் சம் அஷ்யூர் வந்து போட்டிருக்கான். ஸோ டேர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் போட்டிருக்கான். அதாவது அவன் வந்து ப்ரீமியம் வந்து 15 இயர்ஸ்க்கு கட்டுற மாதிரி போட்டிருக்கான். ஸோ இப்போது அந்த அருண் என்ற பையனுடைய ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்றது பார்ப்போம். ஸோ இந்த அருணுடைய ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு அவன் வந்து 1,428 ருபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீமியம்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி போட்டு கட்டிக்கலாம், இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது குவார்டர்லியாக கூட கட்டிக்கலாம், இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது ஆஃப் இயர்லியாக கூட கட்டிக்கலாம், இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இட்ஸ் அப் டு இயர் சார்ஜ் தான். ஸோ அதுக்குண்டான ப்ரீமியம் அமௌண்ட் வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த அருண் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 1,428 ருபீஸ், குவார்டர்லின்னு பார்த்தீங்கன்னா 4,285 ருபீஸ், இயர்லின்றது பார்த்தீங்கன்னா 16,803 ருபீஸ். ஸோ இதுதான் இவனுடைய ப்ரீமியம். ஸோ ஆல்வேஸ் எல்ஐசி பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் நீங்கள் எந்த ஒரு பாலிசி எடுத்தாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் கம்பேரிங் டு செகண்ட் இயர் ப்ரீமியம். ஸோ நீங்கள் செகண்ட் இயர் ப்ரீமியம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து ஒரு 100 ரூபா இல்லை 300 ரூபா ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ பட் நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து என்ன ப்ரீமியம் கட்டுறீங்களோ, ஸோ அந்த அதே சேம் ப்ரீமியம் தான் நீங்கள் வந்து உங்களோட டேர்ம் ஃபுல்லாக கட்ட போகிறீங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இவனோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்றது பார்ப்போம். இந்த அருண் பார்த்தீங்கன்னா அவனோட 23rd ஏஜில் தான் இந்த பாலிசிக்குள்ளே என்ட்ரா இருக்கான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் டேர்ம் வந்து எடுத்திருக்கான். அதாவது அவனோட 37th ஏஜ் வரைக்கும் இவன் வந்து இந்த பாலிசிக்கு உண்டான ப்ரீமியம் வந்து ரெகுலராக கட்டிகிட்டே இருக்கான். ஸோ இதுதான் 15 இயர்ஸ் டேர்ம்ன்றது. ஸோ சப்போஸ் ஒருவேளை இந்த அருண் என்றவன் பார்த்தீங்கன்னா அவனோட 15 இயர்ஸ்க்கு உண்டான ப்ரீமியம் எல்லாமே கட்டி முடிச்சுதான் நினச்சிக்கோங்க. அதாவது
வந்து இவன் வந்து 37 வயசு வரைக்கும் அவன் வந்து ப்ரீமியம் கட்ட வேண்டியதாக இருக்குல்ல. ஸோ அது வந்து மந்த்லியாக கட்டிக்கலாம், இல்லை இயர்லேயே கட்டிக்கலாம், இல்லை குவார்டர்லேயே எப்படியோ ஒன்று அவன் வந்து கட்டி முடிச்சிட்டான்னு நினச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 16th இயர், அதாவது அவனோட 38 ஏஜ்லேருந்து 99 ஏஜ் வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 16,000 ருபீஸ் அவனோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். ஸோ இதுதான் இந்த பாலிசியோட ஹைலைட். ஸோ இதனால தான் இந்த பாலிசியை வந்து ஹோல் லைஃப் பாலிசின்றாங்க. ஸோ அவன் வந்து ஜஸ்ட் அவனோட 15 இயர்ஸுக்கு உண்டான ப்ரீமியம் தான் அவன் வந்து கட்டுறான். பட் பெனிஃபிட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அவனோட 99 இயர்ஸ் வரைக்கும் அவனுக்கு வந்து இந்த மொத்த பெனிஃபிட்ஸ் அவனுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி எப்போன்னு பார்ப்போம். ஸோ இந்த பாலிசியோட மெச்சூரிட்டி எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி ஹோல்டருடைய 100th வயசில் தான் இந்த பாலிசி வந்து மெச்சூர் ஆகும். ஸோ அதாவது அருணுடைய 100th ஏஜில் தான் இந்த பாலிசி வந்து மெச்சூர் ஆகும். ஸோ இந்த பாலிசியில் அருண் போட்டிருக்கக்கூடிய 2 lakhs சமூசூருக்கு அவனோட மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 18,95,600 ருபீஸ் வந்து இவனுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும். ஸோ இது அருண் அவனோட 100th ஏஜில் உயிரோடு இருந்தால் இந்த அமௌண்ட் வந்து அவன் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் இந்த அருண்ன்றவன் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே அந்த அருண்ன்றவன் இறந்துட்டால் ஸோ அவனுக்கு உண்டான நாமினிக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது பார்ப்போம். ஸோ இந்த அருண் பார்த்தீங்கன்னா அவனோட 23rd ஏஜில் தான் இந்த பாலிசிக்குள்ளே அவன் வந்து என்ட்ராயிருக்கான். ஸோ அதாவது அவனோட 23rd ஏஜ்லேருந்து அவனுடைய 99th ஏஜ் வரைக்கும், ஸோ அவன் எப்போ இறந்தாலும் ஸோ அவனுக்கு உண்டான டெத் கிளைம்ஸ் வந்து அவனோட நாமினிக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸோ இந்த அருண்ன்றவன் பையன் பார்த்தீங்கன்னா ஸோ 38th ஏஜில் வந்து அவன் வந்து இறந்துட்டான். அதாவது அவனுடைய 38th வயசில் இந்த அருண் வந்து இறந்துட்டால் ஸோ அவனோட நாமினிக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரல் டெத்தாக இருந்தால் 4 lakhs வந்து அவனோட நாமினிக்கு போகும். சப்போஸ் ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தால் 6 lakhs போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவன் வந்து 98th ஏஜில், அதாவது 98th வயசில் அவன் வந்து இறந்துட்டால் ஸோ அவனோட நாமினிக்கு நேச்சுரல் டெத்தாக இருந்தால் 18 lakhs போகும். சப்போஸ் ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாலும் 18 lakhs போகும். ஸோ அதே மாதிரி வயசு அதிகமாகவும் இந்த டெத் கிளைம்ஸும் அதிகமாகும். ஸோ இதுதான் இந்த நாமினிக்கு உண்டான பெனிஃபிட்ஸ். இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி ஹோல்டர் டெத் ஆனால் மட்டும்தான் இந்த நாமினிக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், ஸோ நீங்கள் மந்த்லி இயர்லி இயர்லி இல்லை ஆஃப் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கட்டக்கூடிய ப்ரீமியமில் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரீமியம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் பொறுத்து தான் இந்த ப்ரீமியம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரீமியமும் அதிகமாகும். ஸோ இதுதான் இந்த பாலிசிக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நான் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உண்டான இந்த மாதிரி PDF கூட நான் வந்து ரெடி பண்ணி தரேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எல்லாருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாலிசிக்குள்ளே நீங்களும் என்ட்ராக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இது போன்ற ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.